ஹைப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம திருச்செங்கோடு வரைக்கும் போயிருந்தோம். திருப்பி திருச்செங்கோட்லேருந்து ஈரோடு வர ஒரு வேலை, அதனால் ஈரோடு போனோம்னு கிளம்பி போன வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு இடையில வேறு மழை வேறு வந்துடுச்சு, அதனால் பள்ளிப்பட வரைக்கும் உங்களுக்கு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் உங்கள் வீடியோ வந்து ஏதாச்சும் காலந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளப்புறோம். கூட வந்து நம்ம ஒரு வேலை வந்தோம், அதனால் திருச்செங்கோட்லேருந்து திருப்பி வந்து ஈரோடு நம்பி பயணம் ஆகிட்டு இருக்கோம். திருச்செங்கோட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டரு அது இல்லாம முக்கியமா சொல்லணும்னா ரீவண்டி இங்க நிறைய வச்சிருப்பாங்க, லாரிக்கு வந்து பாடி கட்டுறதுக்கு நிறைய இருப்பாங்க, அதனால திருச்செங்கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து நாமக்கல் போகிற வழியில் இருக்கு. ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க, அதனால ரோடு இப்போ அருமையாக இருக்கு. ஏதோ பழையபுறது மேம்பாலம் கிடைக்கிறதா சொன்னாங்க, அது போனதும் தெரியணுன்ட்டு பார்த்தீங்கன்னா கேசர் கிழக்கு டெப்பில் இருக்கிறது சாரு வேறு பில்டிங்க. பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கேஎஸ்ஆரில் வந்து 2002 வரைக்கும் இந்த பாய்ஸ் படித்தவங்க கேஎஸ்ஆர் தமிழ்நாட்டு நேமோட கடைக்கு. அது இல்லாமல் ரங்கசாமி சார் வந்து ரொம்ப நல்ல மாதம், பால்காரர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விடுங்க, இப்போ நம்ம பார்த்தீங்கிறதாக இந்த ரூட்டில் வந்து காலேஜு ஸ்கூலு இதெல்லாம் நான் நிறைய போவேன். அப்புறம் ஒரு ஸ்கூலிங்கு காலேஜ் எல்லாமே இருக்குது. அடுத்தது தான் தோப்பாடி வரும், அடுத்தது கேஎஸ்ஆர் காலேஜ் வரும். அதுன்னு கேஎஸ்ஆர் பக்கமாக வந்துட்டோம். ரோடு வேலை செஞ்சிட்ருக்காங்க, நான் வந்து போயிட்டு இருக்குள்ள ஈரோடு போயிடலாம். நம்ம வீடியோ வந்து எல்லாத்தையும் புதுசாக பார்க்க வந்துருந்தீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கலாம் தெரிஞ்சது கேஎஸ்ஆரில் படிச்சுட்டு இருந்தீங்களா இல்லை பாஸ் அவுட் ஆகினீங்களா? அதுங்களும் பாருங்கள் கேசர் பக்கமாக வந்துட்டுமா தாண்டிட்டுமா யாருக்கு கேசரில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சரி, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க, காலேஜ் இப்போ எப்படி இருக்குது எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். காலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் காலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 இயர்ஸ் காலேஜ். மலைவர மாதிரியே இருக்குது, வான அந்தளவுக்கு மேகம் மட்டும் பயங்கரமாக இருக்குது. இந்த
எல்லாமே நாங்கள் படித்தக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு கடை கூட இருக்காது, ஒரே ஒரு எதுவும் போட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடையாக வந்தது. யூஜி மாவாசம் இங்கே தான் முடிஞ்சது. அது ஒரு நினைவுகள், மலரும் நினைவுகள் மாதிரி சொல்ல சொல்லிக்கிட்டே போகலாம். கேசர் காலேஜ் பாருங்க, வந்துட்டோம். இந்த பிளாக், இந்த பில்டிங் வந்து நாங்கள் பிடிச்சிட்டு வந்து அப்படியே இருக்கு. கேசர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மேல மேல் மாடியில் பிடிச்சோம். ஞாபகம் பிடிக்கிறது யாருக்காச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம கேசர் தாண்டிட்டோம். கிளைமேட் எல்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கு, மழைவர மாதிரியே இருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்து 5 மணின்னு சொல்லுவாங்க ஒரு ஊர் வரும். அடுத்தது எஸ்பிபி காலனி வரும். அது தாண்டம்னா பள்ளிக்கூடிய நிறைய ஏகப்பட்டதாக இருந்துச்சு போகல. பார்த்தீங்கன்னா இப்ப எஸ்பிபி காலனி வந்துட்டோம். இதுக்கு மேம்பாலம் ஏறிட்டு இருக்கோம். மேம்பாலம் ஏறப்ப சிபி தலைமையில் இந்த ரோட்டில் நேரம் கீழே போனால் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி பேப்பர் போர்டு மில்லுக்கு போடுற ரோட்டு. இது மேலே ஏறுறது வந்து ஈரோடு போகிறது. போயிட்டே அந்த பக்கம் போய் கீழே இறங்குவோம். கீழே இறங்கினா திருப்பி அடுத்து தண்ணியாக ஒரு மேம்பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. அது அப்படியே மேலே ஏன்னா டைரெக்டாக பள்ளிப்பாளையம் அவுட்ருக்கு போய் இறங்கிக்கலாம். அப்புறம் கீழே இறங்கியாச்சு. மேலே மேம்பாலம் ரோடு மேலே உள்ள கீழே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மழை வர மாதிரியே இருக்குது. பாலத்தக்கடியில் போயிட்டுருக்கோம். அங்கங்கே ரோடு போட்டிருக்காங்க. அங்கங்கே ரோடுக்குள்ள மண் ரோடு. மண்ரோடு அதாவது வேலை நடந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் பள்ளிப்பாளையம் வந்துடும். 2 வீலர் மட்டும் இந்த ரோட்டில் இப்போ போயிட்டுருக்க மாட்டிருக்கு. நான் அங்கேருந்து எஸ்பிபி காலனிலேருந்து போனுட்டேன். அப்புறம் அந்த ஆட்டோ, மினி ஆட்டோ, சின்ன காருன்னு ஒரு சிலது அப்பப்போ வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ வந்து ஏதாச்சும் காரணத்தால் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்து சொல்லணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.